ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீத்திஸ் டெலிகசி. இன்றைக்கி நம்ம ப்ரீத்திஸ் டெலிகசியில் கொண்டக்கடலை தோசை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம நார்மல் கொண்டக்கடலை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக முளைக்கட்டின கொண்டக்கடலை யூஸ் பண்ணும்போது இந்த தோசை பார்த்திங்கன்னா ரொம்ப நியூட்ரிஷியஸ் அண்ட் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு நார்மல் இட்லி தோசை கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஹெல்த்தியானது மட்டும் இல்லாமல் ரொம்ப கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான ஒரு தோசையாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கொண்டக்கடலை தோசை செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கொண்டக்கடலையை ஒரு 8 to 10 hours நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு மஸ்லின் கிளாத்தில் கட்டி வச்சு இந்த மாதிரி முளை கட்டினதுக்கப்புறம் நம்ம தோசை செஞ்சுக்கலாம். நீங்கள் நார்மலாக கொண்டக்கடலையை ஊற வச்சு கூட தோசை செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரி முளை கட்டினதுக்கப்புறம் நீங்கள் செய்யும்போது அந்த நியூட்ரிஷன் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்ததான் நம்ம ஒரு 1/4 cup அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 cup அளவுக்கு அவல் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தட்டவல் சொல்லுவாங்க பார்த்திங்களா, நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டா செகப்பவல் கூட யூஸ் பண்ணலாம், இது உங்கள் விருப்பம்தான். இப்போ நம்ம இதெல்லாத்தையும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரிசியை வந்து மினிமம் 3-4 hours நல்லா ஊறியிருக்கணும். அவல் வந்து நம்ம ஒரு 1/2 hour ஊற வச்சா போதும். இப்போ இதெல்லாத்தோட ரேஷியோ பார்த்திங்கன்னா 1 cup அளவுக்கு முளைக்கட்டின கொண்டக்கடலைக்கு 1/4 cup அளவுக்கு பச்சரிசி, 1/2 cup அளவுக்கு அவல் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் கரெக்டான ரேஷியோ. இப்போ நம்ம இதெல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலை தோசைக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக இப்போ நம்ம பூண்டு ஒரு 4-5 pallans அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 inch அளவுக்கு இஞ்சி, அப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த பச்சை மிளகா தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதுக்கு பதிலாக நீங்கள் காஞ்ச மிளகா, அப்படி இல்லாட்டா காஷ்மீரி ரெட் சில்லி கூட யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களோட தோசையோட கலர் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா டார்க்கர் அண்ட் டீப்பர் ஷேடில் வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற அரிசி அப்புறம் அவலை வந்து தண்ணியை நல்லா வடிச்சுட்டு இப்போ இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கொண்டக்கடலை தோசைக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பல்ஸ் மோடில் போட்டு கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்லேயும் நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. ஃபஸ்ட் நம்ம பல்ஸ் மோடில் போட்டு கொஞ்சம் நல்லா குறை குறைன்னு அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தண்ணி சேர்த்து நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம 1/4 teaspoon அளவுக்கு பெருங்காயத்தை சேர்த்துட்டு நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக ஆகிற அளவுக்கு நம்ம அரைச்சிக்கணும். அந்த குறை குறன் இருக்கிறது எல்லாமே போயிடும். போயிட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃப்ளோயிங் டெக்ஸ்சரில் இருக்கணும் உங்களுக்கு. அப்போ தான் உங்களுக்கு தோசை ஊற்றுறதுக்கு ஈஸியாக வரும். உங்களுக்கு இந்த தோசை மாவு புளிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. நீங்கள் அரைச்ச உடனே ஒரு 5 minutes கழித்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நிறைய பேர் நினைப்பீங்க, நம்ம இந்த கொண்டக்கடலை வேக வைக்காதனால அந்த ரா ஸ்மெல் அப்படியே இருக்கும், அந்த பச்சை வாசனை இருக்கும், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, அந்த அவர்ஷன் இருக்கும் அப்படின்ட்டுலாம் சொல்லிவிட்டு. அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. இந்த கொண்டக்கடலை தோசை மாவு அரைக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த ஸ்மெல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம இந்த இஞ்சி பூண்டு இந்த மசாலாஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கணும். நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான பயங்கர கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான தோசை தான் நமக்கு ரெடியாக இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த தோசையோட கலர் பார்த்திங்கன்னா பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த கொண்டக்கடலை தோசைக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி அப்படி இல்லாட்டா கார சட்னி வந்து ரொம்பவே ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான காம்பினேஷனாக இருக்கும். நான் ஆல்ரெடி இந்த சட்னி ரெசிபீஸ்லாம் முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் தெரியாது, உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம ரெகுலராக செய்யல இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஹெல்தி அண்ட் டேஸ்டி கிறிஸ்பி அண்ட் நியூட்ரிஷியஸான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்து பாருங்கள். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் என் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. என்னோடய ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.